நாள் இல்லையா, எத்தனை நாள் பதினோரு நாள்ல ரெண்டு சண்டே கேன்சல், மே ஒன்னாவது கேன்சல், இன்னும் எட்டு நாள் தான் இருக்குது. எத்தனை நாள்? எட்டு நாள் தான் இருக்குது. தயவு சேர்ந்து கத்துடைய பிள்ளைகள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. எவ்வளவு ஆசிரியமா இருக்குது இது, எவ்வளவு நிறைய பேர் புது புது அனுபவத்தை பெற்று ஜப வாழ்க்கையில ஆவிக்கிற வாழ்க்கையில வளர்த்துக்கு எவ்வளவு கத்தர் கிருபை செய்திருக்கிறார். கத்தர் நாமும் மகிமைப்பட்டோம். சரி கவனிங்க, தொடர்ந்து நம்ம போகும். ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து பத்து நிமிஷம் அவங்க ஜபத்து குறித்து அனுபவம் பேசி கொண்டிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில ஜபத்து குறித்து கவனிக்க, சீக்கிரம் கவனிக்கணும். ஜபத்தை குறித்து ஒரு ஒரு நாள் ஒரு சிஸ்டருங்க அவங்க வாழ்க்கையில ஜபத்து அனுபவம் பத்தி பேசி கொண்டிருக்கிறாங்க. கவனிக்க, அது கேட்கும் போது கத்தர் எவ்வளவு நல்லவர், கத்தர் எவ்வளவு பெரியவர், ஜபத்துக்கு எவ்வளவு வல்லம் இருக்குது, ஜபத்துல எவ்வளவு கத்தர் அற்புதம் வச்சிருக்கிறார், அது நல்லா அறிஞ்சு கொள்ள முடிச்சு. சரி, என்னுடைய சாட்சி சொல்லணும்னா பத்து நிமிஷம்ல பத்து மாசம் ஆகும். ஹலோ, என்னோட சாட்சி வந்து என்னோட ஜப அனுபவம் சொல்லணும்னா பத்து நிமிஷம் நிரப்பிச்சுறாங்க சிஸ்டங்களா. பத்து நிமிஷம் என்ன பத்தி சொல்றது, ஒரு சாட்சிக்கு பத்து நிமிஷம் பத்தாது. எத்தனை அற்புதம் செய்திருக்கிறார், அதுக்கு ஒரு நாள் வரும், கத்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. என்னோட ஜப அனுபவம் சொல்ல போனா பத்து மாசம் கூட பத்தாது. ஏன்னா தேவன் ஒருவர் நாளும் அவர் ஜபத்து மூலமா சில காரியங்கள் ஏராளம் ஏராளம். இன்னைக்கு டெய்லி கத்த சித்தம்னா இந்த எட்டு நாளும் நான் எட்டு பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஃபர்ஸ்ட், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாகவே ஜபத்து மூலியமா தேவன் எனக்கு செய்த ஒரு சாட்சி மாத்திரம் எனக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். கவனிக்கணும், நான் ரட்சிக்கப்படல, ஏசப்பன்னு யாரும் தெரியாது, நான் ஞானசம் எடுக்கல, நான் சர்ச்சுக்கு போல, நான் பைபிள் படிக்கல, எப்படி ஜபம் பண்ணணும்னு தெரியாது. ஒரு இந்து குடும்பத்தில் இருந்தேன், நிறைய பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தேன், குடிப்பழக்கத்துக்கோ போத பொருளுக்கோ ரொம்ப நான் அடிமைப்பட்டிருந்தேன். திடீர்னு பார்த்தா ரத்த ரத்தமா வாந்தி. என்னது திருஷா, என்னக்கா, என்னது சொல்லுங்கம்மா, பிசாசு கிட்ட கொடுக்காதீங்கம்மா. ரத்த ரத்தமா வாந்தி. டாக்டரை போய் காமிக்கும் போது டாக்டர் சொன்னாங்க, எக்ஸ்ரே பார்த்துட்டு உள்ள லென்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது, இந்த தம்பி எனக்கு 19 வயசு, அப்போ இந்த தம்பி இன்னும் 3 மாசம் செத்து போயிடுவார். எத்தனை மாசம்? ஆக்சன் ஆக்சன். ஹலோ மேம், ஆக்சன். எத்தனை? 3 மந்த், 3 மாசத்துலயும் இந்த தம்பி செத்து போயிடுவாரு. சரி, கவனிக்கணும். அப்போ டெய்லி இரும்புல் வரும், இரும்புல் வந்தா ரத்த ரத்தமா வாந்தி வரும், அந்த நோய் தாங்க முடியாது. இந்த பக்கம் லென்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு, இந்த பக்கம் பேலன்ஸ் கொடுத்து படுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு 16 மாத்திரை சாப்பிடணும், மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு வீட்டில் சாப்பாடு இருக்காது, அது தகுந்த சாப்பாடு வீட்டில் இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தீர்மானம் எடுத்தேன். என் நெத்தியில் எப்பவுமே விபீதி இருக்கும். என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? என் நெத்தியில் எப்பவுமே விபீதி இருக்கும். எப்பவுமே நான் டெய்லி கோயிலுக்கு போவேன், அதுலயும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மிஸ் பண்ணாம மாரியம்மன் கோயிலுக்கு போவேன். நான் அப்படித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி, சின்ன வயசுல இருந்து கடவுள் மேல இவ்வளவு பக்தியா இருந்தனே, இவ்வளவு நம்பிக்கையா இருந்தனே, இவ்வளவு விசுவாசம் இருந்தனே, இத்தனை கடவுளுக்கு நான் பூஜை செய்து பக்தி செலுத்தி சேவை பண்ணனே, ஒரு பூஜாரி போல நான் கடவுளுகளை கனப்படுத்தினே, இன்னைக்கு ரத்த ரத்தமா வந்து வாந்தியத்து டாக்டர் கைவிடப்பட்டு 3 மாசம் சொல்றாங்களே, நான் நம்பின கடவுள் எங்கே, நான் கும்பிட்ட தெய்வம் எங்கே, நான் வணங்கின சுவாமிகள் எங்கே? எனக்குள்ள பலவிதமான கேள்வி. ஒரு தீர்மானம் எடுத்தேன், இந்த நோயில் நான் வாழ முடியாது, டாக்டர் சொல்லிட்டானே இன்னும் 3 மாசத்துல இந்த தம்பி செத்து போயிடுவாரு, இந்த தம்பி பொழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஒரு தீர்மானம் பண்ண, கவனிங்க, நான் மெடிக்கல் ஸ்டோர்ல வேலை செய்துட்டு இருந்தேன், எங்க ஓனருக்கு தெரியாம 300 தூக்க மாத்திரை, எத்தனை பேசணும், 300 தூக்க மாத்திரை எடுத்துக்கணும், தூக்க மாத்திரை சாப்பிட்ட சாவணியில பயந்துக்குன்னு, இந்த என்ன சொல்ற கக்லாத்தி காக்ரோச் அப்ப மோட்டு பிச்சு மருந்து அந்த பவுடர் எடுத்துக்கின்னு வீட்டில் வந்து அந்த பாரஸ்ட்டுக்கு போய் அந்த மாத்திரெல்லாம் ஓப்பன் பண்ணி பவுடர் ஆக்கி வீட்டில் வந்து ஒரு கோல்டஸ் வாங்கி இன்னைக்கு நைட்டு எப்படியாவது இந்த தூக்க மாத்திரை விஷயத்தை குடிச்சு நான் செத்துடணும், நான் தற்கொலை பண்ணிக்கணும், ஐயோ ட்ரீட்மெண்ட் காசு இல்லையே, சாப்பிடுறது கூட சில சாப்பிடலையே, டெய்லி இந்த நோயில செத்து செத்து பொழிச்சிருக்கிறேனே, எங்க வீட்டுல வசதி இல்லையே, நான் நம்பின கடவுளெல்லாம் என்னை கைவிட்டுச்சே,
கடவுள் மேல இவ்வளவு நம்பிக்கை இருந்தனே, இவ்வளவு விசுவாசம் இருந்தனே, அந்த கடவுள் எல்லாம் இப்ப என்ன கைவிட்டுச்சே, இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இப்படி ஒரு ஒரு நாள் செத்து செத்து வாழ்றதோட பயந்து பயந்து வாழ்றதோட நோய் அடிச்சு சாப்பிடறதுல ஏதாவது பண்ணி தற்கொலை பண்ணிக்கணும். ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஒரு 300 தூக்க மாத்திரை எங்க வீட்டுல வச்சுட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில முதல் டைம் நான் ரட்சிக்கப்படல, இயேசப்ப பத்தி தெரியாது, பைபிள் படிக்கல, நான் சர்ச்சுக்கு போயிருந்தில்ல, பிரசங்க கேட்டதில்ல, எப்படி ஜெபிக்கணும் கூட எனக்கு தெரியல. ஆனா எங்க அண்ணா அண்ணி மாத்திரம் அவங்க சர்ச்சுக்கு போயிட்டுதாங்க. வீட்டில் ஒரு தமிழ் மாசம் வசனம் போட்டுருந்துச்சு, நான் கன்னட பைபிள் படிக்கிறது, தமிழ் எனக்கு தெரியல, அது என்ன வசனம் எனக்கு தெரியாது. அந்த ஒரு 10 மணிக்கு அண்ணா அம்மா அண்ணி அண்ணா பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் மத்தியானமே தீர்மானம் எடுத்துட்டேன், இன்னைக்கு ஃபைசல் குடிச்சு நான் சாவணும், இன்னைக்கு நான் தற்கொலை பண்ணிக்கணும், இன்னைக்கு நான் செத்து போகணும் அப்படின்னு. அந்த வசன போடுக்கில போய் ஒரு ஜெபம் பண்ணேன், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரேயர் பண்ணேன், லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ப்ரேயர் பண்றேன். எசப்பா எசப்பா, எல்லாரும் சொல்றாங்க நீங்க தான் உண்மையான கடவுள், நீங்க தான் ஜீவுள்ள கடவுள், உங்களை நம்பினா நீங்க அற்புதம் செய்றீங்களாமே, ஆனா எனக்கு தெரியல எசப்பா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் கும்பிட்ட கடவுள்லாம் என்னை கைவிட்டுச்சு, மரண படிக்கல என்னை போட்டுச்சு. எசப்பா நீங்க உண்மையான கடவுள் இருந்தா, நீங்க ஜீவுள்ள கடவுளா இருந்தா, நீங்க அற்புத சில கடவுளா இருந்தா, இன்னைக்கு இந்த ஃபைஸ நான் குடிக்கிறேன், இந்த விஷயத்த நான் குடிக்கிறேன், எனக்கு சாவரத்துக்கு உதவி பண்ணுங்கப்பா. எதுக்கு சொல்லுங்க, எதுக்கு? என் ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல ஜபம் இதுதான், சாவரத்துக்கு உதவி பண்ணுங்க சப்பா. அவ்வளவுதான் ஜபம் பண்ணி தெரிஞ்சுங்க, ஜபம் பண்ணிட்டு பறத்துட்டேன். ஆனா கவுனிங்க, ஒரு 12:30 1 மணி இருக்கும், வீட்டுல எல்லாம் தூங்கி நிக்கிறாங்க, நானு முழிச்சு கொண்டிருக்கிறேன், அந்த டிவி சோகேஸ்கில தான் அந்த 300 தூக்க மாத்திரம் அரிச்சு வச்சிருக்கிறேன், கோல்ட் ட்ரிங்க்ஸ் ஜூஸ் பாட்டில் வீட்டில் இருக்குது. இப்போ ஏஞ்சி அந்த பாட்டில அந்த விஷயத்தை போட்டு குடிச்சு செத்து போனோம், ஆனால் நான் முழிச்சு கொண்டிருக்கிறேன், அந்த வசன கீழே படுத்துருக்கிறேன், எல்லாம் தூங்கி இருக்கிறாங்க, ஏஞ்சி 2 ஸ்டெப் தான் போனோம், ஆனால் என்னை யாரும் ஒரு 10 பேர் போட்டு என்னை கை கால் கட்டி வைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், எவ்வளோ பிரயாசப்படுறேன், என்னால் எழும்ப முடியல. ஒரு 10-15 நிமிஷம் நான் போராடினேன், அதுக்கப்புறம் நான் எப்படி தூங்கினேன்னு தெரியல. காலில் ஏஞ்சி பார்த்தா நான் உயிரா இருக்கிறேன். நான் அப்படி நினைச்சேன், ஏசப்பாட்ட ராத்திரி வந்து என் உயிர் எடுத்துக்க, உயிர் போத்துக்கு சாவரத்துக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்ய நான் ஜெபம் பண்ணேன். ஆனா ஏசப்பா எனக்கு ஜீவனை கொடுத்து உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தூக்க மாத்திரை கவனிங்க, அந்த தூக்க மாத்திரை எடுத்து போயிட்டு ஒரு கவர்ல கட்டி ஒரு பையில கட்டி வச்சிருந்தேன், எடுத்துட்டு போயிட்டு மோரியில போட்டு அன்னைக்கு இது பைபிள் தூக்குனேன். 26 வருஷமா கத்த ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறார். இதுதான் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ப்ரேயர், ஃபர்ஸ்ட் மிராக்கள். ஆமே. அப்ப 8 நாளும் 8 சாட்சி கத்த நாமத்தை மயப்படுத்துவேன். இப்ப எல்லாம் அப்படியே தலைகள் தாழ்த்தி ஒரு சின்ன ஆலோசனை கேட்டு நம்ம முடிச்சிடுவோம். எல்லா தலைகள் தாழ்த்தி, தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கேளுங்க, இயேசப்பா என்னோட பேசுங்க. பிரஜி ஜெபம் பண்ண, தேங்க்யூ லார்ட். மெசேஜ் கா ஜெபம் பண்ண, தேங்க்யூ ஜீசஸ். சீக்கிர ஜெபம், தேங்க்யூ லார்ட். இஸ் பின்ன வெல் கம் இன் டு துடிக்கிற மிஸ் பேஸ் பண்ணீங்க. பால் மாமா கூட பேசுங்க இயேசப்பா. இசப்பா இங்கே வர, இசப்பா எல்லாரையும், இசப்பா அது உங்களை இசப்பா அற்புதம் பண்ண கிருப்பை செய்யும், இசப்பா கிருப்பை செய்யும், இசப்பா சொற்றும் 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 இசப்பா 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 நீங்கள் மாமா கூட பேசி இசப்பா நான் கேட்கணும் வேசு நாம் திலப்பிதாவே. அம்மா ஜோரா ஜோரா கை தட்டணும், ஜோரா. ஹலலுயா, சீக்கிரமா ஹலலுயா. கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். இந்த 10வது நாள் இந்த வெக்கேஷன் பிரேக்கம் வந்து உங்களுக்கு ஆவரியும் அடியன் இயேசுவின் நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி கவுனிங்க, பரிசுத்த ஆவியானவர் கடந்த 10 நாட்களாக ஏன் ஜெபம் அது ஜோரா நீங்க ஃபாஸ்டா போனா டைம் முடிச்சு கட்ட முடிச்சுவேன், எல்லாம் டைம் போயிடும். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். ஏன் ஜெபம், எதுக்கு ஜெபிக்கணும், ஏன் ஜெபத்துக்கு முக்கிய கொடுக்கணும், யாக்கே பிரார்த்தனை, பிரார்த்தனை யாக்கு மாடுபேக்கு, பிரார்த்தனைக்கு யாக்கே முக்கியத்துவம் கொடுப்பேக்கு. அப்ப கத்துடைய ஆவியானவர் ஒரு ஒரு நாள் பேசுறாரு, ஜபம் நம்மளை பலவனா மாத்தோம், ஜபம் நம்மளை பலப்படுத்துறது மாத்திரமல்ல நம்ம ஜபிக்கும் போது கத்தர் ஜெயம் கொடுக்கிறாரு, ஜபம் பிசாசிக்கு பயத்தை உண்டாக்குறது. அப்படி ஒரு ஒரு நாள் ஒரு காலத்து பேசினாரு. இன்னைக்கு கத்துடைய ஆவியானவர் அதே ஜபத்தை கேட்க தேவை சொல்றாரு, ஜபம் நம்மளை ஆசீர்வதிக்கும், பிரார்த்தனை
அன்பு மகளே அன்பு மகனே நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜபம் சொன்னா முறுமுறுக்கிறாங்க. அய்யோ ஜபமா, ஜப கூட்டமா, உபாச கூட்டமா, 21 நாளா? அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி. ஜபம் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். ஜபம் உங்க வாழ்க்கையில தேவோட மகிமை வெளிப்படுத்தும். ஜபம் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை உண்டாக்கும். ஆனா இன்னைக்கு கத்துடைய ஆசோடாரு ஜபம் நம்மளை ஆசீர்வதிக்கும். பிரார்த்தனை நம்மனா ஆசீர்வதிஸ்தது. நல்லா கவனிக்கிறீங்களா? கடுமைக்காக ஜபம் பண்ணாதீங்க, பேருக்காக ஜபம் பண்ணாதீங்க, நீங்க ஏனோ தினமா ஜபம் பண்ணாதீங்க. நீங்க கர்த்தர் சமூகத்துல உண்மையா ஜபிக்கும் போது அந்த ஜபம் உங்களை ஆசீர்வதிக்கும். அன்று சொல்றாரு, மகன் மகோ நீ பண்ணுகிற ஜபம் உன்னை என்ன பண்ணும், ஆசீர்வதிக்கும். வாசிங்க வசனம், யோபு 42:10-12. யோபு 42 அத்துமத்தான் தமிழ் வாசிமா மைக்கேல் சீக்கிரம். யோபு தன் சிநேகிதருக்காக, யோபு தன் சிநேகிதருக்கோஸ்கர வேண்டுதல் செய்தபோது பிரார்த்தித்த பலிக்கா கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யெகோவனோ அவனை துஷ்டிசன ஓகலாடிசி யோபுக்கு முன்னிருந்த அவனை சொத்துன்னு எல்லாவற்றை பார்க்கிலும் எல்லாத்துக்கும் தலு இரட்டத்தனையா கர்த்தர் அவனுக்கு இரண்டு கத்தன அவனுக்கு தந்தருளினார். அவனுக்கு கொட்டனும். 12 வசனம், கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் கர்த்தனும் யோபினா முதல் ஸ்திதிக்கின்றா அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவன கடைசித்தியனு எச்சியாகி ஆசீர்வதிச்சனும். ஆமேன் சொல்லி கை தட்டு ஜோரா ஜோரா. ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, நல்லா கவனிக்கணும். ஜபம் உங்களுக்கு அற்புதம் செய்யறது மாத்திரமல்ல, நம்ம தேவன் ஜபத்தை கேட்கறது மாத்திரமல்ல, இந்த ஜபம் உங்க வாழ்க்கைய ஆசீர்வதிக்கும். பிரார்த்தனை கேளுது மாத்திரல்ல, ஏசப்பா இ பிரார்த்தனை மூலக்கா நம்ம ஜீவித்தவன்னா ஆசீர்வதிச்ச தேவராகிதாரே. இங்க பைபிள் சொல்லுது, ஏபு தன் சிநேகிதர்கள் ஜெபித்த பின்பு கர்த்தர் அவன் சிறுப்பை நீக்கி கர்த்தர் அவனை ரெட்டித்தனையா ஆசீர்வதிச்சாராம். அல்லேலூயா, சந்தோஷமா அல்லேலூயா. ஏபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை கர்த்தர் அதிகமா அவனை ஆசீர்வதித்தாரா. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஜபத்தை சாதாரணமா என்னாதீங்க. பிரீத்த சகோதரா, பிரீத்த சகோதரி, பிரார்த்தனை என்ன சாதாரணமாகி லெக்காக்குபடி நம்ம ஜபிக்கிற ஜபம் தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, அழிந்து கொடுக்கிற ஆத்மங்களுக்காக, கண்ணீர் இருக்கிற ஆத்மங்களுக்காக, வியாதிஸ்தர்களுக்காக, பாவிகளுக்காக, அந்த ஜபிக்கிற ஜபம் அது வீண் போகாது. அந்த ஜபம் உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, ஏன் ஜபத்துக்கு வரதில்ல, ஏன் ஜப கூட்டத்துக்கு வரதில்ல, ஏன் நீங்க தேசக்காக ஜபிக்கிறதுனா ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற பிரதர், வீட்டுல ரொம்ப பிரச்சனை பிரதர், வீட்டுல ரொம்ப பிசாசு போட்ட பிரதர், உடம்பு சரியில்லை பிரதர். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நல்லா கவனிங்க, அந்த ஜபம் உங்க சூழ்நிலை மாத்திரது. ஆமே, இங்க பைபிள் சொல்லப்பட்டிருக்குது, ஏபுக்கு ஒரு பெரிய சோதனைங்க, ஏபு சரீரத்துல ரொம்ப பலவீனங்க, ஏபு வீட்டுல பயங்கரமான துக்கமான காரியங்க. ஆனா அந்த சூழ்நிலை பைபிள் சொல்லப்பட்டிருக்குது, ஏபு தன் சிநேகத்துக்காக ஜபித்த பின்பு. ஆமே, ஒரு வேலைக்கிழமை வந்து தேசக்காக ஜபிக்கிறல, பட்டணத்துக்காக ஜபிக்கிறல, அழிந்து கொள்ள ஆத்மக்காக ஜபிக்கிறல, வாலிபிளுக்காக ஜபிக்கிறல, பாவிகளுக்காக ஜபிக்கிறல, நம்ம கட்டப்பட்ட ஜனங்களுக்காக ஜபிக்கிறல, நோய்க்காக ஜபிக்கிற ஜபல, அந்த ஜபம் உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, ஏபின் தேவன் தான் நம்மளோட தேவன். ஏபு மத்தவங்களுக்காக ஜபிக்கும் போது கர்த்தர் அவன் சூழ்நிலை மாத்தி அவன் கண்ணீரை நீக்கி அவன் நோயை நீக்கி அவனை ரெட்டித்தல ஆசீர்வதிப்பானால் நீதி உள்ள தேவன். நம்ம தேவன் யாருங்க சொல்ல, நம்ம தேவனாரு. அப்போ நீங்க தேசத்துக்காக, அழுகும் ஆத்மங்களுக்காக, பட்டணங்களுக்காக, பாவிகளுக்காக, கண்ணீர்ல இருக்கிற ஜனங்களுக்காக, பிசாசின் போடுற ஜனங்களுக்காக, பலவீன உள்ள ஜனங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க வேதனை, உங்க கஷ்டம், உங்க வியாதி, உங்க வியாகுலங்களை கர்த்தர் நீக்கி அந்த ஜபம் உங்களை ஆசீர்வதிக்குது. ஆமே சொல்லுங்க, மேல கைத்திரு பார்க்கலாம். சோர சோர விசுவாசம், ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. அதுக்கு சாட்சி பாருங்க, எதுவுமே வேண்டாங்க, நம்ம ஊழியத்தை சாட்சியா இருக்குது. இந்த 10 வருஷத்துல தேசத்துக்காக, அழிந்து கொள்ளும் ஆத்மங்களுக்காக, மனத்திரம்பாத ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது, மற்ற சபைகளுக்காக, மற்ற ஊழியக்காரர்களுக்காக, மற்ற ஊழியங்களுக்காக ஜெபிக்க 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 தேவனை கர்த்தர் இந்த 10 வருஷத்துல தேவன் இந்த ஊழியத்தை இந்த ஆசீர்வதிச்சிருக்கிறார்.
நீங்க மத்தவங்களுக்காக ஜெபிக்கும் போது பக்தர் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் பிரதர் பிரைஸ் தி லார்ட் நீங்க தேசத்துக்காக பட்டணங்களுக்காக வாலிபருக்காக குடிக்காரங்களுக்காக பாவிகளுக்காக ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நோயாளிகளுக்காக கட்டப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஏசப்பா நீதி உள்ளவர் உண்மை உள்ளவர் ரொம்ப நல்லவர் நீங்க மத்தவங்க ஜெபிக்கும் போது உங்க கண்ணீர் சொல்லுங்க உங்க துக்கம் உங்க வேதனை உங்க வியாகுலம் உங்க கஷ்டம் உங்க வியாதிய நீக்கிறது மாத்திரம் இல்ல உங்களை உங்க குடும்பத்தையும் ரெட்டி தனியும் ஆசிரிப்பார் ஆமே சொல்லுங்க கை திரு பார்க்கலாம் ஹலலுயா ஹலலுயா நல்லா கவனிங்க ஜெபிக்கு ஜெபம் நம்மளை ஆசிரிக்கிறது ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசிரிக்கிறார் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தேசத்துக்காக எதுக்காக எதுக்காக யாரெல்லாம் தேசத்துக்காக அழுது கொடுக்கிற ஆத்துமங்களுக்காக பாவிகள் மனத்திரும்பப்படியாக பட்டணங்களுக்காக ஜெபித்திருக்கிறாங்களோ அத்தனை ஜெபித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசிரிச்சிருக்கிறார் ஜெபித்த பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார் இங்க பைபிள்ல பார்க்கும்போது வாசிங்க சீக்கிரமா டானியல் 6:10 டானியல் 6:10 தமிழ் படிமா டானியல் 6:10 டானியல் 6:10 சீக்கிரம் மைக்கில் படிச்சு சிஸ்டர் சீக்கிரம் டைம் இல்லை எனக்கு பாஸ்டா போனோம் டே டே பையா மொட்டியா தானியலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக எதுக்கு நேராக பார்க்கும்போது நேராக தன் கைகளை உயர்த்தி மொனக்கால் படிட்டு தேவனை நோக்கி ஒரு நாளைக்கு 3 times தன் பட்டணத்துக்காக தன் ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷன் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரி கிறிஸ்தவன் சொல்றமே ரட்சிக்கப்பட்டு சொல்றமே ஞானசக்தி சொல்றமே நான் இயேசுவை நேசிக்கிற சொல்றமே நீங்க இருக்கிற பட்டணத்தை உங்களால் நேசிக்க முடியுதா நீங்க இருக்கிற பட்டணத்துக்காக ஜெபிக்க முடியுதா உங்க பட்டணத்து ஜனங்களுக்காக திறப்பளிக்க முடியுதா இந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கிறதா இன்னைக்கு ஏயா கிறிஸ்தவங்க கட்டப்பட்டிருக்கிறார்கள் ஏன் கிறிஸ்தவங்களுக்குள்ள விடுதலை இல்லை கிறிஸ்தவங்களுக்குள்ள ஏன் இன்னைக்கு நிறைய வேதனை என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரி இயேசுவின் நாம சொல்ற இன்னைக்கு ஜபம் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜபம் உங்களை ஆசிரதிக்கும் ஏபுட சிறுவிப்பை மாத்தி ரெட்டி தனியா ஆசிரிக்க முடியுமானால் ஏபு கஷ்டப்பட்டிருந்தால் கட்டப்பட்டிருந்தால் சிறுவிப்புகள் இருந்தால் ஆனா தன் சிநேகிதர் ஜபிக்கும் போது கர்த்தர் மத்தவங்க ஜபிக்கும் போது கர்த்தர் நம்மளே ஆசிரிக்கிறாரு ஆமென் இந்த டானியல் பாருங்க ஒரு நாளைக்கு 3 times எருசலேமுக்கு நேரா கை விரித்து அவர் முனங்கால் போயிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கிற மனுஷன் அந்த மனுஷன் அவன் ஒரு கைதிங்க ஒரு அடிமையா விற்கப்பட்டவன் அவனை குறித்து பைபிள் சொல்லுது படிங்க 2:48 டானியல் 2:48 அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாக நியமித்தான் ஜோர கையை தட்டி அப்பா ஆமே சொல்லியா ஹல்லேலூயா ஹல்லேலூயா டானியல் பாருங்க அவன் ஒரு கைதிங்க அடிமையா விற்கப்பட்டவன் ஆனா தேவன் வார்த்தை சொல்கிறது தேசத்துக்காக எதுக்காக சொல்லுங்க எதுக்காக தேசத்துக்காக அழுது கொடுக்கிற ஆத்தமங்களுக்காக பட்டணங்களுக்காக நீங்க இருக்கிற தெருவுகளுக்காக கண்ணீர்ல வேதனையில கஷ்டத்துல வியாதியில பாவத்துல பிசாசு கட்டுக்குள்ள பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நீங்க திறப்பு நிற்கும் போது நீங்க ஒரு ஜெபிக்கிற மனுஷன் போது கர்த்தர் உங்க சிரிப்புகளை மாத்தி உங்க கஷ்டங்களை மாத்தி உங்க வேதனைகளை மாத்தி உங்க நோய்களை குணமாக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் டானியல அந்த பாபில தேசத்துக்கும் அவனை பெரியவனாக்கி ஒரு உன்னத ஸ்தானத்துல கர்த்தர் உயர்த்தி வச்சார் ஹல்லேலூயா வாசிங்க என்ன வசனம் நெகேமியா 1 chapter
ஒன்றில் நாள் தமிழ் பேகம் சிம்மா நெகமியா ஒன் வாஸ் ஒன் டு ஃபோர் சீக்கிரம் நெகமியா ஒன்னா அதிகாரம் ஒன்றது நாள் சீக்கிரம் படிக்கணும். அகலியாவின் குமாரனாகிய அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள் நெகேமியா நடவடிக்கைகள் 20வது வருஷம் கிஸ்லேயு மாதத்திலே நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் போது. இந்த நெகேமியா எங்க இருக்கிறாரு? ஹலோ அசன கேக்குறீங்களா? பிசாசு கிட கொடுக்காதீங்க, கண்ணீர் வந்து கண்ணீரோட போயிடாதீங்க. தேவன் கண்ணீரை துடைக்கிறவர், தேவன் நோய்களை குணமாக்குறவர், தேவன் கஷ்டங்களை நீக்கிறவர், தேவன் அற்புதங்களை செய்கிறவர். என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, இயேசுவின் நாம சொல்றேன், தேசத்துக்காக ஜபிக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசுவால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. தேவருக்கு அசாத்தியமாததும் யாவது இல்லாங்க. தேவனால எல்லாம் கூடும். கத்துடைய பிள்ளைகள் கட்டப்பட்டிருப்பது, கஷ்டத்தில் இருப்பது, வியாதியில் இருப்பது, கண்ணீர் இருப்பது தேவ சித்தம் இல்ல. ஒருவேளை நீ கண்ணீர்ல இருக்கிறாயா, வேதில இருக்கிறாயா, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா, வியாதியில் இருக்கிறாயா, கட்டப்பட்டு சொல்லிருக்கிறாயா, நீ தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, அழிவு ஆத்மங்களுக்காக, ஜனங்களுக்காக திறப்புணிக்கிற ஒரு பிள்ளையார் போயானால் யார் பாக்குறாங்க இல்லைங்க, யார் கேட்கறாங்க இல்லைங்க, கத்தர் கேட்டு கத்தர் பார்த்து உன் சிறுப்புகளை நீக்கி உன்னை வெட்டி துணை ஆசிரிப்பார். இந்த பைபிள் சொல்ல படிமா, நான் சூசான் என்ன அரண்மனையில் இருக்கும் போது, அரண்மனையில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரர் ஒருவனாகிய ஆனானியும் வேற சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்தி தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். எருசலேமின் செய்தியும் யூத செய்தி விசாரிச்சேன். அதற்கு அவர்கள், அதுக்கு அவர்கள் சிறையிருப்பில் மீண்டிருக்கிறவர்கள், சிறையிருப்பில் மீண்டிருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே, அந்த தேசத்திலே மகா தீங்கையும், மகா தீங்கையும், நிந்தையும் அனுபவிக்கிறார்கள், நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும், எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும், அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அது வாசல் அக்கிய சுட்டுகள் என்றார்கள். கவனிக்கணும், இந்த நெகேமியா யாருன்னா அரமணிக்குள்ள ராஜாவை கீழே ஒரு முக்கியமான வேலைக்குள்ள கவனிக்கணும். இங்க பைபிள் சொல்லுது, இந்த நெகேமியா எருசலேமை குறித்தும் யூதர்கள் குறித்து அந்த செய்தி கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, எருசலேம் அலங்க இடப்பட்டிருக்கிறது, எருசலேமின் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்குது. இது கேட்ட உடனே நல்லா கவனிக்கிறீங்களா, இன்னைக்கு எத்தனை பேருக்குங்க நம்ம இருக்கிற பட்டணத்தை குறித்து, நம்ம இருக்கிற ஏரியாக்களை குறித்து, நமக்கு மண்ணில் இருக்கிற ஜனங்களை குறித்து உங்களுக்கு தாகம் இருக்குது, உங்களுக்கு பாரம் இருக்குது, ஐயோ என் ஜனம் இப்படி இருக்கிறாங்களே, என் பட்டணம் இப்படி இருக்குது, என் ஏரியா இப்படி இருக்கிறாங்களே, என் ஜனம் ரட்சிக்கப்படலையே, என் ஜனம் இந்த பிசாசு அடமை கொடுக்கிறாங்களே, என் ஜனம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையே, வாலிப்பிள்ளைகள் குடிக்கிறாங்களே, போதை பொருள் குளிக்கிறாங்களே, விபச்சாரம் குளிக்கிறாங்களே, வாலிப்பிள்ளைகள் வாழ்க்கை சீர்கட்டிருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் ஒடிச்சு கொண்டிருக்கிறது, நான் இருக்கிற ஏரியாக்குள்ள கல்லி மண்ணு வணங்குறாங்களே, அந்த பாரம் இருக்குதா, அந்த தாகம் இருக்குதா, அந்த வாஞ்சம் இருக்குதா, கிறிஸ்தவர்கள் தானே, தேவ பிள்ளைகள் தானே, சப மக்கள் தானே, இயேசுவை நேசிக்கிற சொல்ற தானே. இங்க பைபிள் சொல்லப்பட்டிருக்குது, இந்த நெகேமியா எருசலேமை குறித்து யூதர்களை குறித்து அந்த செய்தி கேட்ட மாத்திரத்தில் படிமா, இந்த வார்த்தைகளை கேட்டபோது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது, நான் உட்கார்ந்து அழுந்து சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. யாரை நோக்கி? யாரை நோக்கி? பரலோகத்தின் தேவனை நோக்கி. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, போதும் கவனிக்க, பரலோகத்தின் தேவன் கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும். போதும் கவனிக்கிறீங்களா, இங்க இந்த நெகேமியா கவனிக்கிறீங்களா, இந்த நெகேமியா தன் தேசத்தை குறித்து, பட்டணங்களை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து, சபைகளை குறித்து செய்து கேட்ட மாத்திரத்துல, ஐயோ பட்டணம் இடிக்கப்பட்டிருக்கதாமே, வாசகர் சுட்டரிக்கப்பட்டிருக்கதாமே, ஜனங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே, ஜனங்கள் துக்கத்துக்குறாங்களே, இது கேட்ட உடனே அவர் துக்கித்து, அவர் உக்காந்து, அவர் அழுந்து சில நாளா உபவாசத்தாராம். எதுக்காக? அவர் குடும்பத்துக்காக இல்லையா, அவருக்காக இல்லையா, தன் ஜனம், தன் பட்டணம், தன் தேவ பிள்ளைகளுக்காக அந்த செய்தி கேட்ட மாத்திரத்தை, ஐயோ சபைகள் இடிக்கப்பட்டுக்கிறாமே, ஜனங்கள் பாதிக்கப்பட்டுக்கிறாமே, பட்டணங்கள் சுட்டரிக்கப்பட்டுக்கிறாமே, இது கேட்ட மாத்திரத்து அவர் உக்காந்து அழுந்து துக்கித்து உபவாசித்து சில நாளா அழுந்து அப்பாவை நோக்கி ஜபிக்கிறார். என் பட்டணப்பா, என் ஜனப்பா, அழிக்கப்பட்டு இடிக்கப்பட்டுக்கிறாமே, சுட்டரிக்கப்பட்டுக்கிறாமே, என் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே,
அப்படி ஜெபிக்கிறனால தான் பைபிள் சொல்லுது ரெண்டாம் அதிகாரம் ஒண்ணாம் வசனம் நெகேமியா 2:1 சீக்கிரப்படிமா அர்த்தசஷ்டா ராஜாவின் 20 வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன் நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருக்கவில்லை காண்டதில் வந்த ஒரு வாக்கியம் நானும் அரசனா பான சேவகனாகிதனோ கவனிங்க மனுஷன் கவனிங்க அம்மா இங்க கவனிங்கம்மா பிளீஸ் கவனிங்க இங்க பைபிள் சொல்லப்பட்டிருக்குது யாருங்க இந்த நெகேமியா நெகேமியா யார் सहोद இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல இது ஏனோ ஏனோ தானமா ஜீவிக்கிற காலம் அல்ல இது தேசத்துக்காக பட்டணத்துக்காக அழுதுகள் ஆத்துமாக்காக திறப்புளிக்கிற காலம் நம்ம தேசத்துக்கு நம்ம பட்டணத்துக்கு நம்ம ஜனங்களுக்கு நம்ம சபைகளுக்கு நம்ம ஊழியர்களுக்கு ஜெப தேவை இது ஜெபிக்கிற காலங்க இங்க மொர்தெகாய் எஸ்தர் பா சொல்றாரு நீ மௌனமா இருந்தா யூதருக்கு ரட்சிப்போ சகாயமோ வேற வழி வரும் நல்லா கவனிக்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலனா கழுதைய ஜபிக்க வைக்குவாரியா கல்ல பேச வைக்குவாரியா ஆனா கர்த்தர் நம்ம கண்ணு கேட்குவாரு அம்மே கொட்டில் வந்த பாக்கியவனா கொட்டில் வந்த சமயவனா கொட்டில் வந்த ஜீவித்தவனா கொட்டில் வந்த இ கிருப்பையனா நான் உபயோகிச்சுக்கொள்பேக்கோ அன்பு சகோதரா சகோதரி இந்த நாட்களை பிரயோஜனப்பட்டுக் கொள்ள வேண்டும் இது ஏனோ தானே வாழ்ற நாட்கள் அல்ல தேவ சமத காத்திருந்து தேசத்துக்கும் பட்டணத்துக்கும் அழுகும் ஆத்மாக்கும் எத்தனை ஜனங்கள் ஹாஸ்பிட்டல் வியாதியில மரண படுக்கல ஐசி வார்டில் லட்சத்தை பணம் கட்டி உயிருக்கு போராட்டம் தெரியுமா எத்தனை ஜனங்கள் விபச்சாரத்திலும் குடிப்பழக்கத்திலும் வேசித்தனத்திலும் பாவத்துல கட்டப்பட்டுக்க தெரியுமா எத்தனை வாழை பிள்ளைகள் போதை பொருட்களை குடிப்பழக்கத்தை வாழ்க்கையை அழிச்சுக்கொள்ள தெரியுமா இது சும்மா இருக்கிற காலம் அல்ல தேவ சமத்துல திறப்பில் நிக்கிறாங்க அப்படி இல்லை பாருங்க அந்த திருப்பின் வாச ஜபம் உங்களை ஆசீர்வதிக்கும் இங்க ஆண்டு போட்ட சொல்லாரு நீ சும்மா இருந்தினா இந்த காலத்துல யூதருக்கு கஷ்டம் தேசத்துக்கு ஒரு ஆபத்து பட்டணத்துக்கு ஒரு ஆபத்து ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து தெரிஞ்சும் நான் நல்லா இருக்கிறப்பா என் குடும்பம் நல்லா இருக்குதுப்பா என் சபை வந்துச்சுப்பா நான் எல்லா சொத்தும் சேர்த்துட்டேன்ப்பா இனி நான் கஷ்டப்படுற அவசியம் இல்லப்பா நான் ஜெபிக்கிற அவசியம் இல்லப்பா ஊழியர் அவசியம் இல்லப்பா கண்ணி வெடிக்கிற அவசியம் இல்லப்பா நினைப்பாயானால் இங்க சொல்ற படிமா நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே உனக்கு ராஜ்யமேல கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னா எஸ்தர் மாற ஆசைப்படுறீங்க எத்தனை பேர் எஸ்தர மாறணும் ஜனத்துக்காக பட்டணத்துக்காக அழுகு ஆத்மாக்காக எஸ்தர போல மாறணும் அம்மா என் புருஷன் ரொம்ப நல்லவன் நல்லா வசதி இருக்குது நல்ல ஆதாயம் இருக்குது எந்த குறையும் இல்லை எதுக்கு தெரியுமா சாப்பிட்டு டிவி பார்த்து தூங்குறதுக்கு இல்லாமா எத்தனையோ ஜனம் கண்ணீர் இருக்கிறாங்கம்மா எத்தனை பேர் வேதனை இருக்கிறாங்கம்மா
எத்தனை கட்டப்பட்டிருக்கிறாங்கம்மா, எத்தனை பிசாசுக்குள்ள வேதப்பட்டு கொண்டிருக்கிறாங்கம்மா. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக தான் கர்த்தர் உன்னை மேல்மையா, உன்னை உயர்த்தி, உன்னை ஆசீர்வதமா உனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. படிமக்கல குடியாமலும் இருந்து யாருக்காக? யூத ஜனத்துக்காக, தன் மக்களுக்காக, தன் பட்டணத்துக்காக. இங்க இவங்களுக்கு சுயம செய்யலங்க, ஆனா தேவன் படிமா எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும், நானும் என் வேலை காட்சிகளும் உபவாசம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? உபவாசம் பண்ணுவோம். யாருக்காக? என் பட்டணம், என் தேசம், என் ஜனம், என் பட்டணத்துக்கு, என் ஜனத்துக்கு ஒரு ஆபத்தியா, உயிருக்கு ஒரு சேதம், செத்ரு எழும்பிட்டான், செத்ரு ஒரு சூழ்ச்சி வச்சிட்டான். நான் இப்ப உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறேன், நல்ல வசதியா இருக்கிறேன், பாதுகாப்பா இருக்கிறேன், எந்த பாதிப்பு இல்லை. மௌனமாக நேரம் அல்ல. இந்த காலத்து நீ மௌனமா இருந்தா யூதருக்கும் கத்திர ஜனங்களுக்கு ரட்சிப்பு வேற வில வரும். ஆனா யாருக்கு தெரியும் இந்த மேல்மை இதுக்காக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம். ஆமே. இப்ப சொல்ற, நானும் என் வேலை காட்சிகளும் அகலும் பகலும் புசிக்காம என்ன பண்றோம்? உபவாசம். அவங்க காணிங்க, தனக்காக இல்லைங்க, தன் பட்டணம், தன் ஜனத்துக்காக. ஆனா அப்படி ஜெபித்ததுனால வசிக்க ரெண்டாவது சாரி அஞ்சாவது காரம் ரெண்டாம் வசனம் கடைசியாக, ராஜா ராஜஸ்திரியாகி எஸ்தர் முற்றத்திலே நிற்கிறதை கண்ட போது. ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்ட போது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததானால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தர் இடத்திற்கு நீட்டினான். ஆமே. போதும் கவனிங்க, இந்த ஜெபிக்கிற மகளை எஸ்தர் யார் தெரியுமா? எஸ்தர் யார் தெரியுமா? ஒரு அநாதகாவோ முருதை கட்சி தான் அவர் தான் வளர்க்கிறாரு. ஆனா இந்த எஸ்தர் தேசத்துக்காக, யாருக்காக? தேசத்துக்காக, அல்லது ஆத்மாக்காக, தன் ஜனத்துக்காக, தன் பட்டணத்துக்காக திறப்பளிக்கிற மகோ, உபவாசத்தை ஜபிக்கிற மகோ. ஆனா கத்து கொடுத்த ஆசை பாருங்க, ராணியா யாருங்க? எங்கேயாவது நடக்குமா? யாராவது ராஜா போயிட்டு ஒரு அநாதை பொண்ணு கட்டிப்பானா? நீங்க உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு எத்தனை சவரம் கொடுக்குறீங்க? வண்டினா கொடுக்குறீங்க? எவ்வளவு நகை போடுறீங்க? வரதட்சணை கொடுக்குறீங்க? சாப்பாட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? மாப்பிளைக்கு துணி இப்போ வாட்சி சூட்டு எவ்வளவு எடுக்கிறீங்க? இவ்வளவு கேட்கும் போது ஆனா அந்த பையன் பார்த்த குடிக்காரனா இருப்பான், வேலை வெட்டி போவான் இருப்பான், தொங்க பண்ண சாமியா இருப்பான். அவனுக்கு வந்து இவ்வளவு ருஸ்தமே, என் புள்ள ஆம்பளை, குச்சாலும் ஆம்பளை, வேலைக்கு போகாட்டியும் ஆம்பளை, என் புள்ள சிங்க சிங்கத்தான், அவனும் கஷ்டப்பட சாப்பிடல, என் புள்ளிக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு லைன்ல நிக்கிறாங்க, உன்னதாதிகாரி. ஆமே. நெகிமியா தன் பட்டத்துக்காக, தன் ஆளுங்களுக்காக ஜெபித்தாரு. கர்த்தர் ராஜாக்கு உன்னத ஸ்தானம். எஸ்தர் தன் பட்டத்துக்காக ஜனக ஜெபித்தா ராணி ஆசிரிச்சாரு. தேசத்துக்காக ஜெபிக்க ஒப்பு கொடுத்து பாருங்க, ஜபம் உங்களை ஆசீர்வதிக்கும். ஜபம் உங்களை எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த நாள்ல இருந்து ஒரு ஒரு வேலைக்கிழமை இந்த இடத்துல வந்து யார் வராங்களோ இல்லையோ, நான் திருப்பளிப்பேன், என் தேசத்துக்காக, என் ஜனத்துக்காக, என் பட்டினத்துக்காக நான் ஜெபிப்பேன். அது சொல்ற மாதிரி அப்படியே பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், சீக்கிரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ஹாலேலூயா, சோத்திரம் எல்லாம் சீக்கிரம் ஏஞ்சிருக்குமா? தேங்க்யூ லார்ட், எல்லாம் அப்படி சீக்கிரம் ஏஞ்சி எத்தனை ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை சீக்கிரம் ஏஞ்சி நிற்கணும்? சீக்கிரம் பசங்களை ஏஞ்சிக்க. தேங்க்யூ லார்ட், எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுக்குறவங்க மாத்திரம் அப்படியே கைகளை உயர்த்தி ஏசப்பை பார்த்து சொல்லுங்க, அப்பா யோபு தன் செய்திக்காக ஜெபிக்கும் போது அவன் சிரிப்பை மாத்தி ரெட்டி தனியும் மேலே ஆசிரிக்க முடியுமானால் அவனோட முன்னிலும் பாக்கிலும் பின்னிலுமே அதிகமாக கத்திர ஆசிரிச்சுன்னு சொல்லுது. தேவன் உண்மை உள்ளவர், தேவன் நீதி உள்ளவர், தேவன் மாறாதவர், கத்திர அப்படியே நிறைவேற்றுறவர். சகோதரா சகோதரி, உனக்கே கஷ்டம் வந்துக்கிறல, நீயே கட்டப்பட்டு சொல்ல வந்துக்கிறல,
நீயே பலவீனப்பட்டு வந்திருக்கல நீயே மனன் வந்திருக்கல இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு என் தேசத்துக்காக என் பட்டணத்துக்காக என் ஜனங்களுக்காக நான் திறப்பில் நிற்பேன் இவத்த ஒரு தீர்மானம் மாடு மகளே இவத்தொரு தீர்மானம் மாடு சுவாமி நானும் கட்டல்பட்டு பஸ்தி இருப்போதோ வேதனையில் இருப்போதோ வியாதியில் இருப்போதோ கஷ்டத்தில் இருப்போதோ ஆதரவு இவத்தின் தான் உன் தீர்மானம் மாடுத்தினப்பா நானும் நன்ன ஜனருக்கோஸ்கர நன்ன தேசக்கோஸ்கர நன்ன பட்டணக்கோஸ்கர பௌலிய ஒருவித பிரார்த்திசினி என்று ஒப்பிசு கொடுவாக ஆண்டவரே என் தேசத்துக்காக என் பட்டணத்துக்காக என் அழுது ஆத்மாக்காக ஜபிக்க ஒப்புகளை சொல்லும் போது கர்த்தர் உங்க சிறப்பை மாற்றுவார் இயேசுவை நாம சொல்ல ஜபிக்கிற பிள்ளைகளை திருப்பி நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் வெக்கப்பட விட மாட்டார் கர்த்தர் வெக்கப்பட விட மாட்டார் நீ திறப்பு நெல்லி பார் நீ ஜபித்து பார் அழுகும் ஆத்மாக்காக கண்ணீர் அடிச்சு பார் உன் வாழ்க்கை இருக்கிற கஷ்டம் உன் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை உன் வாழ்க்கை இருக்கிற வியாதிகள் உன் வாழ்க்கை இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் மாத்தி 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 எந்த இடத்துல வெக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு பரியாச ஜபம் என்ன ஆசீர்வதிக்கிறப்பா இந்த ஜபம் வீண் போகாது இந்த திறப்பின் ஜபம் கண்ணீர் வடிக்கிற ஜபம் பட்டணத்துக்காக தேசத்துக்காக பாவிகளுக்காக ஜபிக்கிற ஜபம் வீண் போகாது இந்த ஜபம் என்னை ஆசீர்வதிக்கிறது இந்த ஜபம் கர்த்தர் கேட்டு என்னை ஆசீர்வதிக்கிறாரு இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற சொல்லுங்க ஒப்பு கொடுக்கிற தேசத்துக்காக நாங்கள் இருக்கிற பட்டணங்களுக்காக என் ஜனங்களுக்காக நான் கண்ணீர் வெடிப்பேன் நான் திறப்பில் நிற்பேன் நான் ஜபிப்பேன் தகப்பனே யாரெல்லாம் அப்படி ஒப்பு கொடுக்குறாங்களோ ஏபட சிறப்பை மாத்தி ரெட்டிதன் ஆசிரிச்சது போல அப்பா தானியல அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ஆசை மாத்தியது போல நெகமியாவை ஒரு உயர்ந்த வச்சது போல அனாதியன எஸ்தர அப்ப ராணியா மாத்தது போல தேசத்துக்காக அழுது ஆத்மாக்காக ஜபிக்கிற பிள்ளைகளை உயர்த்துவீராக 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 உயர்ந்த ஸ்தானத்துல வைத்து உங்க நாமத்தை மகிழமத்தொழுகிறாங்கப்பா கைகளை தட்டி வாயை திறந்து சோர ஹாலேலூயா 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 நன்றி 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 எஸ்ப்பா வந்துக்கிற எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா தொடர்ந்து இந்த ஆத்மா பாரக்கூடுது அவங்க இருக்கிற பகுதிக்காக ஜெபிக்கிட்டோம் தெருவுக்காக ஜெபிக்கிட்டோம் குடும்பத்துக்காக ஜெபிக்கிட்டோம் அப்பா அழுகும் ஆத்ம ஜெபிக்கிட்டோம் இது நிமித்தம் அந்த பட்டணத்துல அந்த ஏரியில அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக உயர்த்துவீராக சாட்சியமைப்பீராக ராஜா உங்க நாம மாத்திரமே பட்டோம் இந்த பத்தாவது கூட்டு ஆசைகள் நன்றி நாளைக்கு நடக்கின்ற 11 வெக்கேஷன் பிரேக் கேப் கேட்டு இன்னும் மகிமையா இன்னும் ஆசிரியமா இன்னும் வல்லமையா உங்க நாம மகிமைக்காக ஆசீர்வதிப்பீராகப்பா அதுக்கு எல்லாரும் எஸ்ப்பா அடியின் மனதார வாழ்த்துக்கிறேன் இயேசுவின் வல்லமல நாமத்துல இவங்களை ஆசீர்வதிக்கிறப்பா இந்த இடத்த விட்டு போகும்போது சமாதானமா சுகத்தோடு விடுதலையோடு அற்புதத்தோடு சந்தோஷமா இந்த இடத்த விட்டு போகும்போது கிருபை செய்வீராக இவங்க வீட்டுக்குள்ள காலை வைக்கும் போதே அற்புதங்களை காணட்டும் விடுதலையை காணட்டும் சுகத்தை காணட்டும் ஜெயத்தை காணட்டும் சமாதானத்தை காணட்டும் உங்க நாம மாத்திரம் மேம்பட்டோம் நல்ல பிதாவே என் ஆத்மாவே கத்திர சோத்ரி என் முழுமே கத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்திர சோத்ரி கத்த சேர்ந்த சகல உபகர் மறவாதே ஆமீன் ஹலலுயா ஹலலுயா அலேலுயா ஜபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றும் என்று சதாக்காலம் நம்ம யாவரோடு நம்மளை ஆசிரித்து உயர்ந்த சாந்தம் வைப்பாராக ஆமேன் 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் அம்சம் காணிக்க அமர் அம்சம் காணிக்க